நம்மளுடைய உலகநாயகன் கமலஹாசனை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற விஷயமே எதுவுமே இல்லைங்க. அவர் வந்துட்டு ஒரு சிறந்த மனிதர், அது மட்டும் இல்லாம வந்துட்டு உலகநாயகன் அப்படின்ற பட்டத்தையும் பெற்றிருக்காரு. மேலும் வந்துட்டு அவர் ஒரு நல்ல சமூக சீர்திருத்தவாதி மற்றும் சோசியல், அதாவது சமூக நலம் கொண்ட மனிதர் அப்படின்னு சொல்லணும்னா பாத்துக்கோங்க. இதை நிரூபிக்கும் வகையில தான் வந்துட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வந்துட்டு அவர் சமுதாயம் சார்பாக பல கருத்துக்களை வந்துட்டு சொல்லி வந்துகிட்டே இருப்பாரு. இதே போலதான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல வந்துட்டு முதலமைச்சராக தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறித்து சில சர்ச்சையான கருத்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காரு நம்மளுடைய கமலஹாசன். மக்களை புரிந்து கொண்டு தான் ஆட்சி அமைய வேண்டும், மக்களுக்காகத்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாருங்க. இந்த ட்விட்டருக்கு வந்துட்டு அந்த கட்சியினர் வந்துட்டு பதிலடி கொடுக்கும் வகையில கமலஹாசன் வந்துட்டு மிரட்டப்பட்டதாகவும் கமலஹாசன் வந்துட்டு பொது இடத்தில் அவமதிப்பதாக பல வசனங்களை வந்துட்டு போஸ்டர் மூலமா வந்துட்டு ஒட்டியிருக்கதாக வந்துட்டு செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. அப்படி என்ன அவமானப்படுத்துற மாதிரி போஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது மக்களை புரிஞ்சு கொண்டு தான் வந்துட்டு நீங்கள் படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறீங்களா, மக்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்களா, டேரெக்டாக தேட்டரில் தானே ரிலீஸ் பண்ணுறீங்க, நாங்கள் மட்டும் எதுக்காக வந்துட்டு மக்களுக்கு பிடிச்சிருந்தா தான் முதலமைச்சரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. மேலும் வந்துட்டு உன் மூஞ்ச பார்க்கறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீ படத்தை நடிக்கிறதே நிப்பாட்டுருவியா, அதே மாதிரி மக்கள் வந்துட்டு இப்போதைக்கு எங்களை பிடிக்கல, நாங்கள் நல்லது செஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிக்கும், உங்களோட படத்தை வந்துட்டு எப்படி பார்த்த உடனே பிடிக்காதோ பார்த்ததுக்கப்புறமா அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்குதோ அதே மாதிரி தான் எங்களோட ஆட்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவமதிக்கிற